वाला लड़का है ना प्लीज। ஹலோ செல்ஃபி எடுக்காதீங்க ப்ளீஸ். வெற்றி விழா படையில வந்து அவருடைய பலன் வந்து தமிழகத்துக்கு கிடைக்கல. நாணயமே அமைச்சர் வெற்றி விழாங்கிறது வெற்றி விழா கொண்டாட வேண்டியது வந்து விவசாயிகள் தான். அவங்க கொண்டாடினதுக்கப்புறம் நம்ம வழிமொழிகளாம். இப்போ முன்னாடி சொல்றது வந்து சாவி காசப்படுறோம். காவிரி பிரச்சனை திருப்பி வந்து முதல்வர் குமாரசாமி அவர்கள் காவிரி ஆணைய பிரதிநிதி என்ன வந்து தொடர்ந்து சிக்கல் இந்த சூழலில் வந்து பருவமழைக்கு முன்னதாக அமைய வேண்டும் என்று உச்சநீதி மக்களை பண்ணிட்டு அமைய முடியாத ஒரு சூழல் இல்லாமல் அமைக்கணும் அமைக்க நம்ம வலியுறுத்தணும். அதுதான் எல்லாருடைய எண்ணமும், முக்கியமாக விவசாயிகளுடைய எண்ணம். அது செயல்படுத்துவதற்கான எல்லா அழுத்தங்களையும் நாம் கொடுக்கிறோம். சார், இப்போ சோனியா காந்தியை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, மரியாதைக்குரிய சந்திச்சு வந்துருக்கீங்க. ஆமாம், இது வந்து ஒரே பக்கமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மரியாதைக்குரிய தலைவராக ஒரே பார்வையில் இருக்கா? இல்லைங்க, இப்போ போயிருந்தேன், பிள்ளையை பார்த்தேன், தாயாரை பார்த்தேன். அதில் பதவியில் இருக்கிறவர் வந்து ராகுல் அவர்கள் தான். அவரை பார்த்தேன் நான். கேஜ்ரிவால் அவர்களை பார்ப்பதற்கு முன்னால் அவர் பெங்களூர் கிளம்பி போயிட்டார். உங்கள் வியூகங்கள் இல்லை, எந்த பாதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். போன வாரம் வரணும் வேற சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே தான் மாற்றி சொல்கிறீங்க. நான் முடிவு பண்ணுறேன் என் பாதை என்னன்னு. இல்லை, நீங்கள் போன வாரம் சொன்னது வேற, இந்த வாரம் சொல்றது. காவிரி பிரச்சனை பொறுத்தவரை தமிழக முதல்வரை பிரதமர் வந்து சந்திக்க அனுமதிக்கிறது. ஆனால் இதே பாஜகவுக்கு எதிர்த்து போட்டியிட்டு ஜெயித்த குமாரசாமி அவர்களை பிரதமர் வந்து சந்திக்கிறார். அவரை வந்து தமிழக தமிழ் கருத்து வந்து இது வந்து மத்திய அரசு அணுகுமுறை எப்படி இருக்கு? மத்திய அரசுடைய அணுகுமுறை வித்தியாசமாக தான் இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மீண்டும் விமர்சனம் செய்வோம். நன்றி, வணக்கம். அது இப்போ சொல்ல முடியாது, அப்படியே சொன்னாலும் அதை இங்கே சொல்ல முடியாது. நாங்கள் கட்சியில் முடிவு பண்ணி அப்புறம் எடுக்க வேண்டிய முடிவு. இங்கே சந்தோஷத்துக்காக பேசுகிறோம். நன்றி.